அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13/11/2021 நவம்பர் 13 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம். 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் 14 குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது அவங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம் நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி இணையர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான யந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொக்கிஷம், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு தங்க புதையல் என்று தான் வர்ணிக்க வேண்டும். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரையில் 6-8 அமர்ந்திருந்த குரு பகவானால் எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை, கட்டி போட்ட மாதிரி இருந்தது. எல்லாம் மனசில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய கற்பனைகள், நிறைய தர்ம எண்ணங்கள், அந்த கோவிலுக்கு அவ்வளோ கட்டணும், இவங்களுக்கு இந்த இவங்களுக்கு நான் இவ்வளோ தர்மம் பண்ணணும், வேலையாட்களுக்கெல்லாம் இவ்வளோ சம்பளம் தரணும், இவ்வளோ போனஸ் தரணும், அந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த நிறைய பிளான் வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் அந்த பிளானெல்லாம் நீங்கள் வெளியில் செயல்படுத்த முடியாமல், அதற்கான ஃபண்டு இல்லாமல் நீங்கள் ரொம்ப தவித்திருப்பீர்கள். இன்னும் கூட எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிதுன ராசி அன்பர்களே, கடந்த 1 உங்களை பாடாப்படுத்தி வறுத்து எடுத்திருப்பார் அந்த சனி பகவான், அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனியில் அகப்பட்டு வருத்தப்படுகின்ற மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் துவங்குகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு 5வது பார்வையா மிதுனத்தை பார்க்கிறார், பார்வை உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி நேயர்களே, உங்களால் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையில் தவிக்கிறவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இதுதான் சாமி பிரச்சனை, இதுதான் ஹெல்த் தான் ப்ராப்ளம், ஒய்ஃப் தான் ப்ராப்ளம், பசங்க தான் ப்ராப்ளம்னு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு லோன் ப்ராப்ளமாக இருக்கும், பெரிய பண கஷ்டமாக இருந்திருக்கும், ஒரு நேம் ஸ்பாயிலாக இருந்திருக்கும், இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரும். கலகம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு வாசகம் உண்டு. அதற்கு ஏற்ப ஏற்கனவே என்னதான் என்னென்னலாம் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார் அன்பர்களே. தொழில்துறைகள் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். இனிமே தான் உங்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கூடி மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்களாகும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு வந்து பார்த்துக்கிறது தான்
சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மிதனராசி அன்பர்களே. அப்ப தொழில்துறையை பொறுத்தவரையில வருமானங்கள் அதிகரிக்கும், பிசினஸ் நல்ல முறையில இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில இருக்கும். அப்போ வியாபாரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாலே கொடுத்த பணம் திரும்பும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்டது, அந்த வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அது ஆண் பெண் உறவு முறைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட கேஸாக இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் இதெல்லாம் கூட ரெட்டிஃபை ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ரெமிடியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. நன்மை நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். அதே போல மிதுனராசி என்பர்களே, கடன் சுமைகள், அதிகமான கடன் சுமைகள், 30 கோடி, 250 கோடி, 500 கோடி, 1000 கோடின்னு பிரம்மாண்டமான கடன் சுமைகளை எல்லாம், பிரம்மாண்டமா கடன் சுமைகளை வைத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள், அந்த கடன் சுமைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு மார்க்கம், ஒரு வழி உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுப்பார். அதுதான் நான் சொன்ன தங்க புதையலை போல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இவர் ஏற்படுத்தி தருகிறார் மிதுன ராசி அன்பர்களே. அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், சுயதொழிலாக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரிதான், உள்நாடு வெளிநாடு. அப்ப வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அஷ்டம சனியினுடைய பிடியிலே அகப்பட்டு பலவிதமான இந்த வேலை செய்யலாமா, விட்டுட்டு போயிடலாமா, சா இந்த வேலையே வேணாண்டா எனக்கு, நான் ஏதாவது சாமி நான் ஏதாவது தனியா தொழில் தொடங்கலாமா அப்படின்லாம் சிந்தித்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களே, அவசரப்பட்டு வேலையை விட்டுடாதீங்க. சாமி என இங்கிருந்து ஒரு மாற்றத்துக்கு, ஒரு சேஞ்ச் பண்றதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இங்கிருந்து கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளாம ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இதுல இருந்து தப்பிப்பனா, இதை நான் காப்பாத்திப்பனா, இல்லை நான் ஜம்ப் பண்ணி இல்லாமா, இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள், இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இதெல்லாம் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலை வாய்ப்புகளில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், இடமாற்றங்கள் நல்ல முறையில் இடமாற்றங்கள் அமையும். நீங்க ரசிக்காத விரும்பாத இடமாற்றங்கள் ஒன்று ஏற்படுமேயானால் அதுவே உங்களுக்கு நல்ல எதிர்காலமாக அமையும், தவறவிடாதீர்கள் மிதுன ராசி அன்பர்கள். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி, குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கிறது. குருவுடைய பார்வை கிடைக்கின்றதாலே பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையும் மேலோங்கும். எங்க வீட்டுக்காரர் பத்தி நான் இப்பதான் சாமி தெரிஞ்சுக்கிட்டேன், எங்க வீட்டம்மாவை பத்தி நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக், எந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் இருக்கு. எத்தனையோ தம்பதிகளை நம்ம ஒன்று சேர்த்து வச்சிருக்கோம். அதே போல இந்த பிரிந்த கணவன் மனைவி குருவுடைய பார்வையினாலே, குருவுடைய கருணையினாலே, இந்த குரு பெயர்ச்சி பிரிந்த உறவுகளை, அந்த ரிலேஷன்ஷிப்பை, கணவன் மனைவி ஒற்றுமை, தம்பதிகளை மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா திருமண யோகம். திருமண யோகம் பொதுவா ஜாதகத்தை எடுத்தா என்ன பார்ப்போம், குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். சோ அந்த குருவே உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே கவலைப்படாதீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. திரிகோண தொடர்பு, திருமணம் ஆகாத மிதுன ராசி அன்பர்களுக்கும் திருமணம் நடைபெறும். அதே போலதான் குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், மனக்குழப்பம், சோ வட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சோ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்துகிறார். இது உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் பதில் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதை போல குரு பெயர்ச்சி ஹோமம், குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் 14 நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயசித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி, என்ன இதற்கான பிரார்த்தனை, உங்கள் கம்பெனிக்காக பண்ணுறீங்களா, உங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளுக்காக, வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், எதுக்காக நீங்கள் இந்த
ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.